சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமையொட்டி ஒரு டன் மலர்தூவி பூஜை செய்யப்பட்டது. இந்த பூஜையில் நடிகர் செந்தில் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மலர்தூவி புஷ்பாஞ்சலி செய்து அம்மனை தரிசனம் செய்தார். திருவொற்றியூரில் இருக்கும் அங்காள பரமேஸ்வரி என்ற கோயில் பீச்சுக்கு முன்னாடி இருக்கு, கணக்கு பார்த்து அங்கே வந்து இங்கே ஆடி மாதம் எல்லா பேரும் வருவாங்க. அதே போல் இந்த கோயிலுக்கு வருஷம் வருஷம் நான் வருவேன். அதே போல் நல்ல அன்னதானம் எல்லாம் இந்த சத்தியமாக போடுறாங்க, பல பேர் அன்னதானம் போடுறாங்க. இப்படி இந்த கோயிலுக்கு வந்த ஒரு சிறப்பு இதை விட, அதாவது உங்களுடைய உடம்புலாம் நல்ல நிலைமைக்கு வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். அது கிடைக்கும்னா நம்ம வேண்டிக்கிட்டதை கிடைக்கும். அதனால தான் நானும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் பீச்சு பக்கத்தில் இந்த பக்கம் ராயப்பேட்டையிலேருந்து வரலாம், இங்கிட்ட இண்டூர்லேருந்து வரலாம். பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் தீயணைப்பு படை பெட்ரோல் பங்கு எல்லாமே இருக்குது. அது பக்கத்தில் இருக்குது, நல்ல சக்தி வாய்ந்த அம்மன், எல்லாரும் வரணும் வேண்டிக்கிட்டு. அவர் நடந்திருக்கு, அதனால தான் வரேன். எல்லாம் நடந்திருக்கு. எனக்கு இந்த கோர்ட்டு கேஸுன்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் ஜெயிச்சு வந்துருச்சு. அதே மாதிரி ரெண்டு மூணு பிரச்சனை கொஞ்சம் தீரும். அதுபோல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார்.